ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய வந்து கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க, எனக்கு அது ரொம்ப தேங்க்ஸுங்க. தொடர்ந்து வந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டைங்க இது வந்து முத நாளே வந்து ஃபுல் நைட் ஓவர் நைட் குக் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஊற வச்சதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 6 to 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ மொச்சை எடுத்து ஒரு கிளாஸ் பக்கமாக எடுத்துருக்கேங்க. இதிலே நம்ம உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஹோல் நைட் வந்து நல்லா வந்து ஊற விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மொச்சை வந்து நல்லா சாஃப்டாக வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வேகட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் வந்து நான் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இதில் வந்து வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீனு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வெந்தயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதிலே இப்போது 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கட்டும். பூண்டு வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா வரும். நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேங்க, 15 to 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வதக்கி அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதிலே நாம் 2 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இதிலே வந்து நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலாலாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே வந்து தேங்காய் துருவல் 1 கப் நீங்கள் வந்து சேர்த்தே வதக்கி விட்டு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவல் வந்து நான் ஏற்கனவே நான் திருவி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி திருவி வச்சிட்டேங்க. நான் வந்து நான் அப்படியே அரைச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இதிலே கூட போட்டு வதக்கிட்டிங்கனாலும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலாவை நல்லா வந்து இதெல்லாம் வதக்கி நல்லா அரைக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இந்த மிளகாத்தூளை நல்லா எண்ணெயிலே வதக்கி இது பண்ணதுனால நல்லா கலர்ஃபுல்லாகவும் வருங்க, நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இதிலே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சு விட போகிறோம். இதில் நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து பொறுகிட்டோம் நல்லா. இதிலேயே நான் வந்து சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு போட்டு தாளிச்சு விடும்போது நல்லா வாசனையே நல்லாயிருக்குங்க. இதிலே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன், 1 கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வேணும்னா நம்ம வந்து நம்ம மொச்ச வேய்ச்ச தண்ணியே வந்து நம்ம விட்டுக்கலாங்க. அந்த தண்ணியே வந்து இதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா நம்ம மசாலா வந்து நம்ம வதக்கி விட்டு அரைச்சதுனால இதே நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மிக்ஸியில் வந்து நல்லா கழுவி விட்டு அந்த மிக்ஸியில் இருக்கிற மசாலாவையும் நல்லா தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதிலே வந்து நம்ம மொச்சையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதிலே வந்து நான் புளித்தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேங்க. புளித்தண்ணி ஆட் பண்ணதை வந்து நான் காட்டலை. புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 லெமன் சைஸ் வந்து புளித்தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி விழுதாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து ஒன்றாப்பில் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நான் வந்து 1 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. தேங்காய் திருவுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வந்து தனியாக அரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் வந்து மிதியை திருவிட்டிங்கன்னா வந்து அதோடய போட்டு வதக்கி ஒட்டுக்கா கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். 1 மூடி தேங்காய் அதை வந்து தண்ணி விட்டு அரைச்சி நம்ம இதை ஊற்றிக்கலாம். தேங்காய் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து நல்லா கிரேவி நல்லா திக்காக வரும். மொச்ச குழம்புக்கு ரொம்ப ஊற்றாதீங்க, டேஸ்ட்டு போயிடும். நான் வந்து 1 மூடி தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கேன். இந்த நோரா அடங்குற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு இது பண்ணிக்கலாம். இதிலே வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா மசாலா நல்லா அரைச்சி ஊற்றுனதுனால நல்லா வந்து கமகமாக நல்லா வாசம் தூக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊற்றின எண்ணெயும் பாருங்கள், நல்லா மேலே வந்து நல்லா ஃப்ளோட் ஆகுது. நிறைய அடங்கிடுச்சு. நம்ம குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு அப்பளத்தோடு சாப்பிடும் பொழுது செமையாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க, இதுவே போதும், நல்லா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து நம்ம மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல சுடு சாப்பாடோடு மேலே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. இதுக்கு கூட நான் வந்து என்னதுன்னா அப்பளம் பொரிக்க போகிறேன். கடாயில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இது மாதிரி புளிக்குழம்புக்கெலாம் வந்து வேறு எதுவும் சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அப்பளம் பொரிச்சாதே சாட்டிஸ்ஃபையாக அதே சாப்பிட்ருவாங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அப்பளத்துக்கு எப்பயுமே வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஆயிலை வந்து டீப் ஃப்ரைக்கு கம்மி கம்மியாக ஊற்றி போடுவோங்க. பொரிச்ச ஆயிலே வந்து அடிக்கடி வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இந்த சம்மரில் வந்து நிறைய அப்பளம் வெரைட்டிஸ் நாம்ளே பண்ணலாங்க. எனக்கு டைம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய அப்பளம் ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன். ஜவ்வரிசி அப்பளம் இல்லை அப்புறம் அரிசி மாவை நம்ம காய வச்சு பண்ணுவோம், இல்லை காய வச்சு ஊற்றி பொரி இது பண்ணுவோம்ல, அது மாதிரி அப்பளம் எல்லாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட அப்பளமும் பொரிச்சாச்சு. என்னோடய மதிய வேலையும் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பளம் ரெடி. இப்போ வந்து நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். சாப்பாடு மொச்சை குழம்பு அப்பளம் நல்லா கம கமன்னு சுண்டி இழுக்குதுங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துங்க நல்ல ஒரு ட்ரெடிஷனான ரெசிபி பார்த்துருப்போம். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இந்தளவுக்கு என்னால் வீடியோ போட முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. டேக் கேர்.